தோனியின் ரசிகர்களான இல்லை இல்லை வெறியர்களான என் நண்பர்களே, நம்பத்தல தோனி கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவித்ததுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்லாம் அவங்கவுங்க கருத்துக்களை சோஷியல் மீடியாஸில் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோவில் எந்தெந்த பிளேயர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. தோனிக்கு ஒரு ஆக்ட்ரஸ் ஸ்பெஷலாக சூப்பராக கங்க்ராட் சொல்லியிருக்காங்க. அது யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சிக்ஸர் மன்னன் விராட். உங்களோடு சேர்ந்து 2007 2020 கப்பும் 2011 வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சது, அப்புறம் பல தடவை வின்னிங் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. உங்கள் ஃப்யூச்சருக்கு என் வாழ்த்துக்கள்னு சூப்பராக சொல்லியிருக்கார் விராட் சிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிரடி மன்னன் ஷேவாக். தோனி போல் ஒரு பிளேயர் இருந்தால் எல்லாமே பாசிபிள் தான். நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க போவாங்க, ஆனால் தோனி போல் காமாவோ இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்க முடியாது. மக்கள் தோனியை தன் குடும்பத்தில் ஒரு நபராக தான் பார்க்குறாங்கன்னு அழகாக சொல்லியிருக்கார். ஆஸ்திரேலியாவுக்கு தோல்வின்னா என்னன்னே தெரியாமல் வச்சுருந்த சூப்பர் கேப்டன் தான் ரிக்கி பாயிண்டிங். சக போட்டியாளராக உங்கள் கூட விளையாடின ஒவ்வொரு போட்டியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டாக விளையாடினேன். ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக உங்கள் ஆட்டத்திறனை கட்டுப்படுத்த இன்னும் வழி தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஐபிஎல்காக வெயிட்டிங்னு சொல்லியிருக்கார் ரொம்ப ஆவலோட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவினுடைய ஆல் டைம் பெஸ்ட் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர். இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நீங்கள் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப பெருசு. உங்களோடு சேர்ந்து 2011 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணது தான் என் வாழ்க்கையினுடைய பெஸ்ட்டு மொமெண்ட்னு ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காரு. அதோட தோனிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தோனிக்கு தேவைப்படும் போதெல்லாம் விக்கெட் எடுத்து கொடுத்த ஜகீர் கான். கேப்டனாக எப்படி தன்னுடைய பிளேயர்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சவர் தோனி. உங்கள் கேப்டன்ஷிப் கீழே விளையாடும் போது ரொம்ப ஃப்ரீடமாக பவுலிங் பண்ண உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள்னு அழகாக சொல்லியிருக்கார். எல்லா பிளேயர்ஸ்க்கும் தோனியை பிடிக்கும், ஆனால் தோனிக்கு பிடிச்ச ஒரு பிளேயர்னால் அது ஆடம் கில்க்ரிஸ்ட் தான். உங்களுக்கு எதிராக விளையாடுறது எப்பவுமே மகிழ்ச்சியான விஷயம்தான். கிரிக்கெட்டை ரொம்ப ஸ்டைலாகவும் ரொம்ப சுறுசுறுப்போடவும் இது எல்லாத்துக்கும் மேலே பதற்றமான நேரத்தில் அமைதியாக இருந்தும் விளையாடிருக்கீங்க. இதுதான் தோனியோட ஸ்டைல். நீங்கள் சாதித்த எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் டீமோட ப்ரெசன்ட் கேப்டன் விராட் கோலி. எல்லா கிரிக்கெட்டர்ஸும் என்றைக்காவது ஒரு நாள் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். ஆனால் மனசுக்கு நெருக்கமானவங்க ரிட்டையர் ஆகும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த கண்ட்ரிக்காக செய்தது எல்லாமே எப்பவுமே எங்கள் மனசில் இருக்கும். நமக்குள்ளே இருக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் அன்பும் எப்பவுமே என் மனசில் இருக்குது. இந்த உலகம் உங்களை ஒரு சாதனையாளராக தான் பார்த்துருக்கு, ஆனால் நான் உங்களை பக்கத்திலிருந்து ஒரு நல்ல மனிதராக பார்த்துருக்கேன். ஐ டிப் மை ஹேட் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்கார். இது தோனி மேலே கோலி எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு காட்டுது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். தோனி என்னுடைய பிரதராகவும் அட்வைசராகவும் ஒரு நல்ல கேப்டனாகவும் இருந்திருக்கார். இது எல்லாத்துக்கும் மேலே தோனி கிரிக்கெட்டில் ஒரு லெஜண்ட். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். கிரிக்கெட்டே தோனியை மிஸ் பண்ணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓப்பனர் ஷான் வாட்சன். உங்களோட அற்புதமான இன்டர்நேஷ்னல் கரியருக்கு என் வாழ்த்துக்கள். ஒரு பிளேயராக நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாத்துக்கும், கிரேட் கேப்டனாக இருந்ததுக்காகவும் நீங்கள் பெருமைப்படணும். உங்களை எதிர்த்து விளையாடுறது எப்பவுமே ஒரு கஷ்டமான வேலை தான், ஆனால் சிஎஸ்கேயில் சேர்ந்து விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவினுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் விவிஎஸ் லக்ஷ்மண். சின்ன டவுன்லேருந்து வந்து மேட்ச் வின்னராக உயர்ந்து சிறந்த லீடராக ஆகியிருக்கீங்க. இது ரொம்பவே பெரிய விஷயம். சந்தோஷமான பல மெமரிஸை எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. உங்களோடு சேர்ந்து விளையாடினது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னு சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயராக இருந்தாலும் இப்போ அவர் சென்னை பையனாக மாறின டுவைன் பிராவோ. உங்கள் கிரேட் கரியருக்கு என் வாழ்த்துக்கள் சகோதரான்னு சூப்பராக சொல்லியிருக்கார். உங்கள் ஃபேன்ஸ் இன்னும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஏன்னா நீங்கள் ஐபிஎல் விளையாடுவீங்கள்ல அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்து டீமுடைய அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பட்லர். தோனி என்னோட ஹீரோ, எனக்கு மட்டுமல்ல இன்னும் பல கோடி பேருக்கு அவர் ஹீரோ தான். உங்களுக்கு எதிராக விளையாடினதில் எனக்கு ரொம்பவே பெருமை தான்னு சொல்லியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல். கிரிக்கெட் கேமை ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க தோனி, ஆனால் பல ஆண்டுகளாக நீங்கள் கிரவுண்டில் செய்த எல்லா அற்புதங்களும் எப்பவுமே எங்கள் கூட தான் இருக்கும்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவினுடைய பிரேஃபுல் கேப்டன் சௌரவ் கங்குலி. கங்குலி தோனியை புகழ்ந்து தள்ளிட்டார்னு தான் சொல்லணும். அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்தியாவுக்கும் கிரிக்கெட்டுக்கும் கிடைச்ச அற்புதமான பிளேயர் தோனி.
தோனியோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை யாராலையும் டச் பண்ண முடியாதுன்னு, குறிப்பாக ஒன் டேயில் 2020 தோனியை அடிச்சிக்க முடியாதுன்னு, விக்கெட் கீப்பிங் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்கார். தோனிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆக்ட்ரஸ் தோனியை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு. அந்த ஆக்ட்ரஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம பாகுபலி ஹீரோயின் அனுஷ்கா தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி ரிட்டையர்மெண்ட் ஆனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஆனால் யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் மற்றும் சாம்பியன்ஷிப்னு நீங்கள் விதைச்ச விதை ஃப்யூச்சரில் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கும்னு இன்டலெக்சுவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் தோனியை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.